usage of cigarette, alcohol, and other drugs are injurious to health. அண்ணா, பட்டம் மேலே வந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துறீங்களா? ஐயோண்ணா, என்னண்ணா இப்படி பண்ணுறீங்க? போடா தடியா.
எங்க இருக்க? எங்க இருக்க போறேன்? வழக்கமா இருக்கிற இடம் தான். ஏன் இன்னைக்கு யாராவது அனுப்பணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உன்னை மீட் பண்ணணும், நானே வரேன். சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? நீ என்ன சொல்றனே புரியல. ஒழுங்கா சொல்லிரு, இல்ல இங்கேயே அறுத்து போட்டு போயிருவேன். நீ என்ன பேசுறனே புரியல. எனக்கு நல்லா தெரியும்டா, நீதான் ஏதோ பண்ணிருப்ப. என்னத்தல சந்தேகப்படுறியா? சந்தேகமெல்லாம் இல்ல, கன்ஃபார்மா நீதான் பண்ணிருக்க. நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றல, நம்ப மாட்டியா? அப்ப நான் தான் பண்ணன்னு சொன்னா நம்புவியாடா? என்னடா பண்ண? ஸ்டார்டிங்ல நல்ல கஸ்டமரா தான்ப்பா இருந்தேன், ஏன்டா 3 மாசம் முன்னாடி அப்படி பண்ண? நீ பாட்டுக்கா என்ன அடிச்சு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கூட நீ காசு கொடுக்கல தெரியுமா? அதுக்கு ஆமா, அதான் நானே உனக்கு ஒரு பொண்ணு அனுப்பிச்சு விட்டேன் கூட, இட்ஸ் ஃப்ரீயா. பெரிய தப்பு பண்றா. ஏங்க, 2 மாசமா வாடகை கொடுக்கல, வேலைக்கு போறவன் வீடு கொடுத்தா என்ன பண்றீங்க? 4 நாள் டைம் கேட்டுக்கணும்ல சார், அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன். அப்பாவா? அவர் எதுவும் சொல்லவே இல்லைங்க, வேற ஆள் வந்துச்சுங்க, ஊடு காலி பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க சார், அதான் டைம் கேட்டிருக்கேன்ல. தம்பி, 2 மாசம் வாடகை கொடுக்கல நீ, எவ்வளோ தெரியுமா? 20,000 ரூபா சொல்லிட்டே கேட்டு ஃபோன் பண்ணிருக்க நீ. சொல்லிட்டு இருக்கோம், என்ன பார்த்தா இழுச்சாய மாத்திருதா? சாயங்காலம் வருவேன், பணத்தை எடுத்து வச்சுட்டு போயிட்டு, புரியுதா? போட நாய். சிறு வயதில் என் அம்மா அப்பாவுடன் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு விபத்து, அதில் என் அம்மா அப்பாவை இழந்தேன். அதற்கு பிறகு என்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை, என்னை நானே பார்த்து கொண்டேன். சிறு சிறு வேலைகள் செய்து என் படிப்பை தொடர்ந்தேன். எல்லாவற்றிலும் நான் கொஞ்சம் மாறுபட்டவன், அதனாலேயே எனக்கு நண்பர்கள் அமையவில்லை. என்னுடன் படித்தவர்கள் என்னை ஒதுக்கி வைத்தார்கள், அங்கு ஆரம்பித்தது என் தனிமை. ஒரு நாள் தெருவில் செல்லும் போது ஒருவன் மற்றொருவனுக்கு காசு கொடுத்து பெண்ணை கூட்டி செல்வதை பார்த்தேன். அங்கு எனக்கு ஒரு சிந்தனை, என் தனிமையை போக்க வேசியிடம் செல்லலாமோ என்று சென்றேன். அதன் விளைவு எய்ட்ஸ். அதற்கு காரணம் அந்த தரகர், அவனுடன் சண்டை, பிறகு வீட்டு உரிமையாளருடன் பிரச்சனை. இப்படி யாரும் எனக்கு இல்லை என்றாலும் எனக்கு இருக்கும் ஒரே துணை இந்த வரைபட ஏடு. என் வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகளையும் தருணங்களையும் இதில் பதிவு செய்வேன். அது என் பழக்கம். என் பட்டத்தையே எரிச்சேன், இப்ப என்ன பண்றோம் பாரு.
என்னடா சிரிக்கிற? முடியாது, முடிஞ்சத புடிங்க. என்ன சொன்னா? ஆட்டிங்க நாய். ஏய்